தோட்ட மக்கள் எல்லாம் கசிப்பு குடிச்சிட்டு ரெண்டு மணி ஆகக்குள்ள அவங்களாம் அவன் சொல்றான் கசிப்பு குடிச்சு போட்டு வெரி ஜொலியா இருக்கிறாங்கன்ட்டு. அப்ப அந்த வரி அவங்க அந்த கசிப்பு குடிக்காம சாராயம் ஏதாவது குடிச்சாலும் வரி தான் அவங்களும் கட்டுறாங்க. ඉතින් මොන පදනමෙන්ද කියන එක තමයි අපිට දැනගන්න. අපි අපරණය. ඉතින් අපි මතකලා. ඒක ලොස් දෙයක. මේ සංවිධානය කොලා. සංවිධානය කොලා. සංවිධානය කියන එක. මේක කියාරියන්නේ නැහැ නිකුත් වෙන එක. ඔබතුමානේ එහා ආරණ කියන බිලියන කෝටි 678ක් මේ වංචාව කරලා තියෙන්නේ. කොමතාරි සස්සම් කරන්නේ. කොමතාරි සස්සම් කරලා තියෙන්නේ මේ මේකට ඊයේ බලපත්‍ර දීලා තියෙනවා. හරි. කොමසාරිස්ලට පුළුවන් තියෙන තහඩ වැඩ කරලා දීලා තියෙනවා. හරි. ඔය ඊයේ දීපු සමාගමට අරක්කු නිෂ්පාදනයේ වේස්ට් කියලා තියෙනවා. අපත. වැඩිම අපත ප්‍රමාණය තියෙන්නේ. ඔය අපත කරන්නේ ඇත්ත අපත නෙමෙයි වේස්ට් නෙමෙයි. ඒකත් පදු කරන එකේ මානසික රැස්වීමයි. ගැට වැඩ. බාගේ කාගේ අසික්කද වැඩ කරලා උන්ට මේ කප්පන් අරගෙන මේ බලපත්‍ර දීලා හරි. ඔය වගේ වැඩ අපි යන්න ඕනේ නැහැ. දෙන්න එක දෙන්න පම්පු භාග. දෙන්න පුච්චනවා අපි මේවා. හරි මේ පුච්චන්නේ කොලේ නෙමෙයි. කොමසාරි දැනගන්න ඕනේ නටන නාඩගම් අපිත් එක්ක හරියන්නේ. என்னுடைய பேர் கே மாதவன். நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருந்தோம். இந்த வரிப்பணம் கட்டாமல் இந்த போதைப் பொருளுக்கான வரிப்பணம் கட்டாமல் மோசடி பண்ணியிருக்காங்க நிறைய. அப்படின்னா அது ஒன்று ரெண்டில் எத்தனையோ கோடி. அப்போ அதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து இதுக்கு முதல்ல நாங்கள் இன்றைக்கி வந்து பேசியிருந்தோம். இன்றைக்கு வந்தது வந்துட்டு இதை பற்றி நாங்கள் பேசிட்டீங்கன்னு இருக்க அதிபருக்கு வந்துட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். ஆனால் கூட எங்களோட மனுவை எடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் தான் உள்ளே செல்லலாம்னு சொன்னாங்க. நாங்கள் 7 நிர்வாகத்திலேருந்து இன்றைக்கி வந்திருக்கோம். அப்போ எங்களுக்கு 11 பேருக்கு நாங்கள் போகணும்னு கேட்டிருந்தோம். ஆனால் வழி வீட்டில் போகிறதுக்காக அதனால் நாங்கள் அதை இன்றைக்கி கொளுத்தினோம். ஆனால் கொளுத்திட்டு இதோட நாங்கள் முடிக்கிறது இல்லை. இதை வந்துட்டு என்னென்னா இப்போ தெரியும், போன வாரத்தில் சொல்லியிருந்தார் இவன் யார் அந்த மின்சார சொசைட்டியில் உள்ளவர் சொல்லியிருந்தார் தோட்ட மக்கள் எல்லாம் கசிப்பு குடிச்சிட்டு ரெண்டு மணி ஆகக்குள்ள அவங்களாம் அவன் சொல்லலாம் கசிப்பு குடிச்சு போட்டு வெரி ஜொலியாக இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ அந்த வரி அவங்க அந்த கசிப்பு குடிக்காமல் சாராயம் ஏதாவது குடித்தாலும் வரி தான் அவங்களும் கட்டுறாங்க. அந்த வரி இங்கே ஒரு 100 ரூபா 10 ரூபா இருந்தாலும் கூட அந்த வரி இங்கே கட்டப்படும். ஆனால் கூட இவங்கட இந்த கோடி கணக்கான உண்மையாக இருந்தால் இப்போ இருக்க அமைச்சர் ஜான்சன் பிரணாந்த் இருந்த அமைச்சர் அதே மாதிரி மெண்டிஸ் நிர்வாகம் இந்த மாதிரி நிர்வாகத்திலிருந்து கோடி கணக்கான வரி எனக்கு வர இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மெண்டிஸ் அந்த நிர்வாகத்துக்காரன் இருந்த ஃபர்மிட்ட கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கூட நேற்று தினத்தில் அதை மீண்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பணம் வரி பணம் 5 கூட கட்டாமல் இருக்க வேலையிலையும் திரும்ப கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நாங்கள் பற்றியும் பேசுவோம். ஆனால் இதோட இந்த முடிகிறதுல நின்ற காலம் நாங்கள் வந்து கொண்டு இருப்போம். எனக்கு அதை சொல்லிக்கொண்டு நான் நினைச்சுக்கொண்டு நான் வந்தேன். வணக்கம். தரமான பாடநெறிகளை வழங்கி வரும் அரசு அங்கீகாரம் பெற்ற அமேசான் காலேஜ் உயர்கல்வி நிறுவனம் கல்வி அமைச்சின் கீழ் TVECயில் பதிவு செய்யப்பட்டு பல பிரபலம் வாய்ந்த UGC பல்கலைக்கழகங்களுடன் 2009 முதல் சுமார் 15 வருடங்களையும் தாண்டி நடத்தி வருகின்றது. அமேசான் காலேஜ். மேலதிக தகவல்களுக்கு அலையுங்கள் 0314-386-126 அல்லது 0312-591-110 www.amazoncollege.lk. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.